சங்கமாக முக்காலமாக என் முன்னோர் நாவில் விளையாடி இன்று என் நாவில் விளையாடும் தாயே தமிழே, உனக்கு என் முதல் வணக்கம். செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தென் வந்து பாயுது காதினிலே, எனது தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்ற பாரதியாரின் வைரவரிகளுக்கு இலக்கணமாக இந்த இணையதள பேச்சு போட்டியை நடத்தி கொண்டிருக்கும் தமிழ் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம். நான் இப்போது என் அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பில் பேசப்போகின்றேன். 1882 டிசம்பர் 11 தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உள்ள சின்னச்சாமி ஐயருக்கும் இலக்குமி அம்மையாருக்கும் அருந்தவ புதல்வனாய் பிறந்தார் பாரதி. 11 வயதிலேயே கவிதை பாடி புலவர்கள் பலரை தோற்கடித்து எட்டயபுராவையில் பாரதி என்ற பட்டத்தை பெற்றார். தமிழில் சிறந்த புலமை பெற்றதோடு பல மொழிகளையும் கற்றுத்தேர்ந்து அதிலும் புலமை பெற்றிருந்தார். பாரதி ஓர் அஞ்சா நெஞ்சினர், அயராது உழைப்பவர், இறையுணர்வு மிக்கவர், இயற்கையில் ஈடுபாடு கொண்டவர், இரக்கமிக்கவர், நேர்மையானவர், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவர். அவர் சாதியை வெறுத்தவர், அதனால் தமது பூநூலை அறுத்தவர். காக்கை குருவிகளுக்கும் அவர் நண்பர். சாதி மொழிப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் தம் இரு கண்களாக போற்றியவர். அப்படிப்பட்ட பாரதி தான் என் அழகிய முன்மாதிரி. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று பொங்கி எழுந்தவன் பாரதி. சமூக வளங்களை எல்லாம் சுருட்டி எறிவதற்காக புறப்பட்ட புயல் என் பாரதி. அப்படிப்பட்ட பாரதி தான் என் அழகிய முன்மாதிரி. ஆம், பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்று துயில் கொண்டிருந்த என் மக்களை துள்ளியிடச் செய்தானே பாரதி, அவன்தான் என் அழகிய முன்மாதிரி. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என் பாரதி. ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று, சுதந்திரம் அடைவதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னரே அடைந்து விட்டோம் என்று பாடி வைத்தானே அவன்தான் என் பாரதி. அவனே எனது அழகிய முன்மாதிரி. பாராது வந்த மாமணியாய் இமைக்கும் நேரம் கூட சோர்ந்து விடாமல் கவிமழை பொழிந்தானே பாரதி, அவன்தான் என் அழகிய முன்மாதிரி. பானை எழப்பும் கடல் மீனை வளர்ப்போம், சந்திர மண்டலத்தை கண்டுதெளிவோம் என்று நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் காலடி வைக்கும் 40 ஆண்டுகளுக்கு முன்னரே தன் அறிவியல் பார்வையை உலகறிய செய்தானே அந்த பாரதியே என் அழகிய முன்மாதிரி. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவனானினும் நனிசிறந்தனவே என பாடி வைத்தானே பாரதி, அவன்தான் என் அழகிய முன்மாதிரி. 30 கோடியும் வாழ்வோம், வீழில் 30 கோடி முழுமையும் வீழ்வோம் என்றானே அவன்தான் என் அழகிய முன்மாதிரியான பாரதி. யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று பாடினானே பாரதி, அவன்தான் என் அழகிய முன்மாதிரி. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டின் பெருமையை தரணியரை செய்தானே அவன்தான் என் பாரதி, அவனே என் அழகிய முன்மாதிரி. தமிழர்கள் சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் என்று நம்மை வேண்டினானே பாரதி, அவன்தான் என் அழகிய முன்மாதிரி. பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம் என்று ஒரு மதங்களுள் ஒருமைப்பாடு காட்டினாரே பாரதி, அவன்தான் என் அழகிய முன்மாதிரி. ஆண்களோடு பெண்களும் சரிநகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே என பாடி பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்தாரே பாரதி, அவன்தான் என் அழகிய முன்மாதிரி. காதல் ஒருவனை கைப்பிடித்து காரியம் யாவிலும் கை கொடுத்து மாதர் அறங்கள் பழமையை காட்டிலும் மாட்சி பெற செய்வோம் என்று கும்மியடி என்று அம்மியடிக்குள் கிடந்தவர்களை கும்மியடிக்க வைத்த பாரதியே என் தலை சிறந்த அழகிய முன்மாதிரி. வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை என எடுத்துரைத்தாரே பாரதி, அவன்தான் என் அழகிய முன்மாதிரி. உழுதுண்டு வாழ்வீர், பிறர் பங்கை திருடுதல் வேண்டாம் என்று குரல் கொடுத்தவரே என் பாரதி, அவன்தான் என் தலை சிறந்த அழகிய முன்மாதிரி. சமூகத்தில் அனைத்து பிரிவினரும் சமமாக வாழ்வதே உண்மை வாழ்வு என கருதிய பாரதியே என் அழகிய முன்மாதிரி. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று மார்க்சுக்கு முன்னாடியே சொன்னவரே, தலை சிறந்த தத்துவஞானியே என் பாரதி, அவனே எனது அழகிய முன்மாதிரி. இல்லை என்ற சொல்லே இந்த உலகில் இல்லை என வைப்பேன் என வஞ்சினம் பொழிந்தாரே பாரதி, அவன்தான் என் தலை சிறந்த அழகிய முன்மாதிரி. சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று சாதி கொடுமைக்கு சாவுமணி அடித்தாரே பாரதி, அவன்தான் என் அழகிய முன்மாதிரி. 30 கோடி சனங்கள் முழுமைக்கும் பொது உடைமை ஒப்பில்லாத சமுதாயம் உலகுக்கு ஒரு புதுமை என புரட்சிப்பன் பாடிய பாரதியே என் அழகிய முன்மாதிரி. காலா என் காலருகே வாடா, உன்னை என் காலால் மிதிக்கின்றேன் என்று காலனுக்கே சவால் விட்டாரே அந்த பாரதியே என் அழகிய முன்மாதிரி. எதிர்காலத்தில் நான் பற்பல சாதனைகள் புரிய முன்மாதிரியாய் எடுத்துக்கொண்டது மகாகவி பாரதியைத்தான். தமிழ்நாட்டு கவியாய் பிறந்து தேசிய கவியாய் வாழ்ந்து உலக கவியாய் மறைந்தவர் என் பாரதி. அதுபோல நானும் தமிழ் மகளாய் பிறந்து தரணியில் தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் தலைநிமிர செய்ய வேண்டும் என்பது எனதாவா.
கொள்கையிலே காண்போம் என்றும் புதிய கோணம், ஏழைகளை முன்னேற்ற காண்போம் புதிய பரிமாணம், தாளம் தேடுவது பானம், தாகம் தேடுவது பானம், நிலவுக்கழகு பானம், பெண்ணுக்கழகு நாணம், வாசல் பெருக்க வேண்டுமென்றால் தெளிக்க வேண்டும் சாணம், கொள்கை ஜெயிக்க வேண்டுமென்றால் இருக்க வேண்டும் நல்ல கோணம், மாசி மகத்திற்கு பேர் போனது கும்பகோணம், மாசு மறுவற்ற கொள்கைகளால் பேர் பெறப் போவது என் அழகிய முன்மாதிரியான பாரதியின் கொள்கை கோணம். வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாயிருக்கட்டும். வாய்ப்புக்கு நன்றி.